இது வரைக்கும் தமிழ் அறிவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அசம்பாவிதமானது நடந்திருக்கு, அதுவும் கிரகணம் முடிஞ்ச கையோட நடந்திருக்கு. ஸோ இப்போதான் இந்த ஆண்டுடைய கடைசி சந்திர கிரகணம் நடந்தது. இந்த கிரகணம் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி உலகத்தில் பல மாற்றங்கள் நடைபெற்றுருக்கு. அதில் ஒரு விதமாக உலகத்தில் தற்போது நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக ஒரு இடத்துல நிலநடுக்கம் வலுவாக ஏற்பட்டிருக்கு. ஸோ ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்துக்கு பின்னாடி இந்த கிரகணம் தான் உண்மையான காரணமாக இருக்கா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. அந்த டவுட்டை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் சந்திர கிரகணம் நடந்தது இந்தியாவிலையும் தெரிஞ்சது. ஸோ இதனால் நம்மளுடைய இதுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். அதனால் வீடியோ பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸோ வாங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த ஆண்டுடைய, அதாவது இந்த 2022 ஆண்டுடைய கடைசி சந்திர கிரகணம் செவ்வாய்க்கிழமை நடந்தது. ஸோ செவ்வாய்க்கிழமை நடந்த அந்த கிரகணத்துக்கு பிறகு, அதாவது சந்திர கிரகணத்திற்கு பிறகு வலுவான நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உணரப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிலநடுக்கம் உணரப்பட்டதுனால பூபகத்திற்கும் கிரகணத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி தற்போது எழுந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எங்கு நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கு, அது எங்கு வலுவாக இருக்கு அப்படிங்கிறத நாம் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதாவது இந்த ஆண்டுடைய கிரகணம் நடந்ததுக்கு பிறகு வலுவான நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகாலையில் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதிகாலையில் எங்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கு. ஸோ நேபாளத்தில் அதிகாலையில் ரிக்டர் அளவில் 6.3 இந்த நிலநடுக்கம் பதிவாயிருக்கு. ஸோ இந்த நிலநடுக்கம் எக்ஸாக்டாக எந்த நாள் அன்னைக்கு நடந்ததுன்னா, செவ்வாய்க்கிழமை கிரகணம் நடந்ததில் அது முடிந்ததுக்கு பின்னி புதன்கிழமை அதிகாலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நேபாளத்தில் இந்த மாதிரி அளவுக்குள்ள 6.3 பதிவாயிருந்ததை தொடர்ந்து டெல்லியிலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. டெல்லியில் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பூகம்பம் நடந்திருக்கு. அதிகாலையில் 1:58 அளவில் நில அதிர்வு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உணரப்பட்டிருக்கு. இப்படி தொடர்ந்து நேபாள், அதுக்கப்புறம் டெல்லி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் இந்த மாதிரி நிலநடுக்கம் பதிவாக இருக்கிறது கொஞ்சம் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த நிலநடுக்கத்துடைய தாக்கம் வட இந்தியா முழுவதுமே தெரிந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தெரிந்தது ஒரு பயங்கரமான ஒரு ஆச்சரியமாகவே இருக்குது. ஸோ நிலநடுக்கம் கிரகணம் முடிஞ்சதோடு வந்ததுனால எல்லாருமே வந்து ஒரு பயத்தில் பீதியில் இருக்காங்க என்று கூட சொல்லலாம். இந்த ஒரு இது வந்து நம்மளுக்கும் ஏதாவது பாதிப்பு இருக்கா, அங்கே நிலநடுக்கம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டே வந்து இதை பற்றி தாள்களை ஷேர் பண்ணலான்ட்டு இப்போ இந்த வீடியோவில் இதை பற்றிய தாள்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். டெல்லியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் NCR லக்னோவாவில் பூமி அதிர்ந்தது. வீடுகளில் ஒருங்கி கொண்டிருந்தவர்களுடைய கட்டில்கள் மின் விசிறிகள் குலுங்க தொடங்கியது. மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வந்தது. இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரங்கேறியிருக்கு. இது எல்லாமே புதன்கிழமை தான் அரங்கேறியிருக்கு. பொதுவாக பூபங்கள், சூறாவளி, பிற இயற்கை பேரழிவுகள் இதுக்கும் கிரகணங்களுக்கும் ஏதாவது தொடர்பு உள்ளதா என்ற கேள்வி தற்போது எழுதியிருக்கு. ஜோதிடர்களை குற்றப்படி என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர கிரகணம் பூகம்பம் போன்ற இயற்கை பேரழிவுடன் நேரடியாக தொடர்புடையது என்று குறிப்பிடுறாங்க. ஸோ நடந்த இந்த கிரகணத்துக்கு படி பார்க்கும்போது ஜோதிடர்கள் குற்றப்படி சந்திர கிரகணம் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பெரிய அசம்பாவிதம் இந்த பூகம்பத்தினால் நடக்கலை என்றாலும் கிரகணத்தினால இந்த மாதிரியான விளைவு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அப்போ ஜோதிடர்களுடைய குற்றப்படி நடந்த இந்த பூகம்பத்துக்கும் சந்திர கிரகணத்துக்கும் இயற்கை பேரழிவுடன் நேரடியாக தொடர்புடையதா என்று கேட்டால் கண்டிப்பாக தொடர்புடையது என்று தான் சொல்லப்படுது. ஜோதிடத்தில் கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அசுபமானது, அதாவது தீங்கி விளைவிக்கக்கூடியது என்று நம்ம நிறையவே வந்து பார்த்துருக்கோம். அதனால தான் கிரகணம் நடக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன விஷயம் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே நிறைய வீடியோ நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ இதே போல் இப்போ 2022 இப்போ நடந்ததுக்கு பின்னாடி கிரகணம் நடந்ததுக்கு பின்னாடி எப்படி பூகம்பம் ஏற்பட்டதோ இதே போல் இதுக்கு முன்னாடி 2018 ஆண்டு நடந்திருக்கு. ஆமாம், 2018 ஆண்டில் January 31 சந்திர கிரகணம் ஏற்படுவதற்கு முன்பு டெல்லி NCR பாகிஸ்தான்
அதுக்கப்புறம் கஜகஸ்தான் ஆகிய இடங்களில் நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கு. இந்த டைம் கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி 2018 கிரகணம் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கு. அப்போ கூட நிலநடுக்கத்துடைய அளவு பார்த்தீங்கன்னு வச்சுங்களா 6.1 இருந்திருக்கு. ஸோ இந்த அளவெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா நமக்கு தெரியாது. அதாவது நம்ம அந்த நிலநடுக்கும் போது அதிரதில் அந்த அளவை வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சந்திர கிரகணத்துக்கும் இந்த நிலநடுக்கத்துக்கும் தொடர்பு இருக்கிறது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இயற்கையோட ஒன்று என்று ஜோதிடர்கள் குற்றப்படி சொல்கிறாங்க. அதே போல் சந்திர கிரகம் முடிந்த சில மணி நேரங்கள்லேயே பூமி அதிர தொடங்குது. பண்டைய இதை பற்றி பண்டைய காலத்தில் கணிதவியலாம் என்ன சொல்கிறாங்கன்னா வராக மிகுதரனின் பிரிஜ சம்ரிசத்தின்படி பூகம்பல் ஏற்படுவதற்கு சில காரணங்கள் இருக்குது. அதற்கான அறிகுறிகள் ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கிரகணம் என்று அந்த காலத்தில் கணிதவியலாளர்கள்லாம் சொல்கிறாங்களாம். அதாவது இப்போ நான் சொன்னல வராக மிகிரின் மிஷ்ய சப்தியுத்தன் படி இதன்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பூகம்பல் ஏற்படுவதற்கு அதாவது நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு சில காரணங்கள் இருக்கா. அதில் ஒன்று தான் இந்த கிரகணம் என்று சொல்கிறாங்க. ஒருவேளை கிரகணம் நடக்கிறதுக்கு முன்னாடியோ கிரகணம் நடக்கிறதுக்கு பின்னாடியோ இந்த மாதிரி ஏற்படுவது இந்த நிலநடுக்கத்துக்கு காரணம் என்று சொல்லப்படுது. அதே போல் கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஏற்பட்டதோடு இப்போ வேறு ஏதாவது அசம்பாவிதம் திரும்ப நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ஜோதிடர்கள் குற்றப்படி திரும்ப நடப்பதற்கு சான்ஸ் கிடையாது. கிரகணம் முடிவதற்கு முன்னாடியோ பின்னாடியோ மட்டும்தான் ஆபத்து. ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு டைம் வந்துருச்சுன்னா அதுக்கு பின்னாடி மேக்ஸிமம் ஆபத்து இருக்காது என்று தான் சொல்கிறாங்க. அதன்படி இந்த பகுதியில் இப்போ நிலநடுக்கம் பதிவாயிருச்சு, திரும்ப நிலநடுக்கம் வருவதற்கு சான்ஸ் கம்மி தான் என்று சொல்லப்படுது. அதே போல் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும்போது சந்திர கிரகணம், சூரியனும் பூமியிடையே சந்திரன் வரும்போது சூரிய கிரகணமும் ஏற்படும். இது நம்ம காமனாக தெரிஞ்ச விஷயம்தான். கிரகணம் ஏற்படும் போது அல்லது அதற்கு 40 முன்னரே பின்னரே நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஏற்படும். அதுவும் கிரகணத்தின் முன்னும் பின்னமாக 80 நடுவில் எந்த நேரத்திலையும் பூகம்பங்கள் வந்து ஏற்படலாம். சாரி பூகம்பங்கள்னே சொல்கிற பாருங்க நிலநடுக்கம் ஏற்படலாம். பொதுவாக இந்த மாதிரி அந்த காலத்தில் சொல்லப்பட்டது போல் இப்போலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகணத்திற்கு 15 முன் அல்லது 15 பிறகு பூகம்பம் ஏற்படலாம். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பூகம்பம் ஏற்பட்டுருச்சு, ஸோ அதனால் திரும்ப ஏற்படும் அப்படின்ட்டு பயப்பட வேண்டாம். இந்த 15 ஒரு இடத்துல ஏற்பட்டால் மட்டும்தான். ஸோ எல்லா இடத்துலையும் ஏற்படுவது கொஞ்சம் ரேர் தான். அதே போல் டெக்னாட்டிக் தட்டுக்கள் மோதுவதால் நிலநடுக்கம் ஏற்படுது. இந்த கிரகணத்தின் போது டெக்னாட்டிக்கல் தட்டுக்கள் மோதுவதால் நிலநடுக்கம் ஏற்படுது. இதை தவிர வேறு எதுவும் அறிவியல் ரீதியாக சொல்லப்படல. அதே போல் இந்த மாதிரி நிலநடுக்கம் ஏற்படும் போது தான் சுனாமி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சுனாமி ஏற்படுவதெல்லாம் இந்த நிலத்தடுக்கம் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருந்தால் தான். ஸோ இப்போ சிம்பிளாக தானே இருந்தது, அதனால் சுனாமிலாம் வந்துடும் அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் போவேணா. ஸோ அறிவியல் கூறும்போதே இந்த மாதிரி கூறுறாங்க. அதாவது இந்த மாதிரி கிரகணம் நடக்கும்போது சூரியன் சந்திரன் பூமிக்கு இடையே டெக்னாடிக் தட்டுக்கள் மோதும் போது நிலநடுக்கம் ஏற்படும். அந்த டெக்னாடிக் தட்டுக்கள் வலுவாக மோதும் போது நிலநடுக்கம் வலுவாக ஏற்படும். அந்த மாதிரி வலுவான நிலவரக்கம் இருக்கும் போது சுனாமி வந்து பிறக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பெரிய அளவில் எதுவும் வந்து இதாகாது. அதுவும் இந்த கிரகணம் 15 முன்னாடியும் பின்னாடி தான். அதுக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பெருசாக வந்து நிலநடுக்கம் சுனாமியெல்லாம் வராது. இதே ஜோதிடத்தின்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இப்போ நம்ம அறிவியல் ரீதியாக பார்க்கும் போது இப்படி சொல்லப்படுது. இதே ஜோதிடத்தின்படி எப்படி சொல்கிறாங்கன்னா கோள்கள் தாக்கம் ஏற்படும் போது டெக்னாடிக் தட்டுக்கள் நகர்ந்து ஒன்றோடு மற்றொன்று மோதும் போதால் நிலநடுக்கம் ஏற்படுது. ஸோ ஜோதிட ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி இந்த மாதிரி கோள்கள் இந்த மாதிரி கிரகம் அந்த மாதிரி சொல்லப்படுது. ஸோ நிலநடுக்கத்துடைய அளவு கிரகங்களுடைய தாக்கத்தை பொறுத்து தான் இருக்கும். ஸோ இப்போ நடந்தது வந்து சந்திர கிரகணம், அதுவும் முழு சந்திர கிரகணம், அதுவும் வலிமையான சந்திர கிரகணம். அதனால் இந்த மாதிரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 6.1 பதிவாயிருக்கு. ஸோ மத நம்பிக்கையின்படி இந்த மாதிரி நடந்திருக்குது. ஸோ சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீரையும் கடலையும் கூட பாதிக்க செய்யும். ஸோ கிரகணங்கள்ங்கிறது வந்து நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், ஆனால் கிரகணங்கிறது இயற்கை பேரிடர் தொடர்பான முன்னெச்சரிக்கை நமக்கு வழங்குவது தான். அதனால தான் கிரகண நேரத்தில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்லாம் வந்து ஜோதிடத்தில் நிறைய சொல்கிறாங்க. ஸோ அறிவியல் சொன்னதை எல்லாமே நம்ம ஜோதிடத்தில் சொன்னால் தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறதுனாலேயே ஜோதிடத்தில் வந்து எல்லா விஷயங்களுமே சொல்லியிருக்காங்க.
அதன்படி இப்போ நடந்த கிரகணத்துக்கும் இந்த இதுக்குமே வந்து தொடர்பு இருக்கு. ஸோ திரும்ப ஏதாவது ஆபத்து வருமானு கேட்டிங்கன்னா அக்கோர்ஸ் கண்டிப்பாக எதுவும் வரத்துக்கு சான்ஸ் கிடையாது, ஏன்னா வந்துருச்சு. 15 நாட்களுக்குள்ளே ஏதாவது வர மாதிரி இருந்தால் தான், ஸோ இப்போ ஆல்ரெடி வந்துருச்சனால திரும்பலாம் வரும் அப்படின்ட்டு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணேன். ஏன்னா கிரகணம் நான் வீடியோ போடும்போது நிறைய பேர் கமெண்டில் வந்து கிரகணம் நீ போய் சொல்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க. ஸோ இப்போ தெரியுதா கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அதனோட விளைவு எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் விளைவு இருக்கும். அதனால தான் வந்து கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி என்ன நடக்கும், என்ன நாம் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே ஷேர் பண்ணேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவில் கிரகணம் முடிஞ்சதோடு நிலநடுக்கம் ஏற்பட்ட தகவல்களை ஷேர் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி இதை நீங்கள் செய்தியில் கேட்டிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கேட்காதவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இதே போல புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி. வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.